ஏயா உசுருக்கே பயப்படாத நாங்க நீ போற கேஸுக்கு பயப்படுவோம் ஐயா. நான் வந்து செட்டியார் வீட்டுக்கு போனேன், நான் இது வந்து வன்னியர் வீட்டுக்கு போனேன், இது வந்து நாயக்கர் வீட்டுக்கு போனேன், இது வந்து கவுண்டர் வீட்டுக்கு போனேன், அது சொல்ல வேண்டியதானே. அது என்னையா அது இருளர் வீட்டுக்கு போன, இருளர் வீட்டுக்கு போன. நீ ஜாதியை வச்சு குழப்ப நடத்துற கேடு கட்ட அரசியல் பண்றது யாரு? இந்த திராவிட மாடல். அங்க போய் கஞ்சி குடிச்சாரு, இங்க போய் கேக் தின்னாரு. நம்மளுக்கு விநாயகர் சேர்த்து நம்மளால கொண்டாடுறோம்ல, கண்டிப்பா இங்க வந்து கொடுக்கட்ட திரும்பாரு. இது நினைவு. ஆனா வருவான் வருவான் வருவான்னு பாக்கினா வரவே மாட்டேங்கிறது மாடல். அப்பதான் அவர் பேசுவது சொல்லு வரும் ஆனா வராது. இன்னொரு வீட்டுக்கு போகுது, அந்த வீட்டுக்கு போய் டீ குடிக்குது. இவர் டீ குடிச்சிட்டு இருக்கிறார் இந்த மாடலு. அப்பதான் அந்த அம்மா டீ போட்டு, உனக்கு திராவிட நாடு வேணும்னா முதல்ல எங்களை தாண்டணும். எங்களை தாண்டணும் ஐயா. யாரோட பேரை கேட்ட உடனே கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு எல்லாம் கிறுகிறுப்பு தட்டுதோ? யாரோட பேரை கேட்ட உடனே தீகாக்காரனுக்கும் திமுக காரனுக்கும் திரு திருன்னு முடிக்கிற நிலைமை வருதோ? யாரோட பேரை கேட்ட உடனே கம்யூனிஸ்ட் காரனுக்கும் திருமாவளவன் கூட்டத்திற்கும் இங்க இருக்கக்கூடாது, ஓடணும்னு ஒரு நிலைமை வருதோ? அப்படிப்பட்ட ஒரு பேர் இந்து முன்னணி. அப்படிப்பட்ட ஒரு பவர் காடேஸ்வரா. பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல. இங்க இருக்கக்கூடிய தேச விரோதிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் உதறல் ஏற்படுது, பதறல் ஏற்படுது. காரணம் என்ன? நம்முடைய மாநில தலைவருடைய பிரச்சார பயணம் இன்னையோட 18 நாள் தொடர்ந்து தொடர்ச்சியான பிரச்சார பயணம். நம்ம எல்லாம் சபரிமலைக்கு போவோம் ஐயப்பனை பார்க்கறதுக்கு. 18 படியே சபரிமலையில் போய் ஐயப்பனை பார்ப்போம். இங்க குன்னூர்ல உங்களை பார்க்கறதுக்காக நம்முடைய குலசாமி காளேஸ்வரா அவர்கள் நேர்ல வந்திருக்காரு. நம்ம பகுதியில, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டில் நிறைய மாடல்கள் இருக்கு, விளம்பர மாடல்கள் இருக்கு. வியாபாரம் ஒரு பொருள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மாடல் ரெடி பண்ணுவாங்க, அது வியாபார மாடல். ஆனா தமிழ்நாட்டில் இப்ப ஒரு மாடல் இருக்குது, திரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அடைஞ்சுக்கிட்டு இருக்குது விளம்பரத்துக்காக. அது என்ன மாடல் தெரியுமா? திராவிட மாடல். இது ஒரு விளம்பர மாடல். இந்த விளம்பர மாடல் காரணத்தால் எந்திரிக்குது. எந்திரிச்ச உடனே சைக்கிள் போகுது, ஊர் முழுக்க சைக்கிள் போகுது. எந்த மாதிரி சைக்கிள் அது? அந்த சைக்கிள் ஒரு மோட்டர் வச்சிருக்கு, மோட்டர் வச்ச சைக்கிள் தெரியுது. அப்புறமா என்ன பண்ணுது? ஜிம்முக்கு போகுது. ஆம்சே இல்லாத ஆள் இவரு, ஆனா ஜிம்முக்கு போய் எல்லாம் இருக்கிறார். அங்கேயும் மோட்டர் வச்சிருக்கு. இந்த மாடல் இது போக அடுத்ததை என்ன பண்ணுது? ஒரு விளம்பரத்துக்காக எங்க கூப்பிட்டாங்கன்னா, ஷூட்டிங்க்கு கூப்பிட்டாங்கன்னா அங்க போகுது, வயல்வெளிக்கு போகுது. நம்ம எல்லாம் வயல்வெளிக்கு போனா எப்படி போவோம்? செருப்பு கூட போகாம போடாம போவோம். வயல்வெளி மேல மரியாதை இருக்கு. வெறும் காலில் செருப்பு இல்லாம நடக்கும் வயல்வெளியில. ஆனா இந்த மாடல் என்ன பண்ணுது? சிவப்பு கம்பளம் போட்டு அங்க போய் நிக்குது. அடுத்தது இந்த மாடல் வயல்வெளிக்கு போய் முடிச்சாச்சு, வயல்வெளிக்கு தண்ணி திறந்து விடுறாங்க. நமக்கு ஒரு பண்பாடு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. எங்கேயுமே ஒரு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா, ஆத்துல தண்ணி திறந்து விட்டாங்கனாலோ, அணையில தண்ணி திறந்து விட்டாங்கனாலோ பூ போடுவோம். இந்த மாடல் அங்க போய் நிக்குது, பூ போடுங்க மாடல் அப்படிங்கிறாங்க. இந்த மாடல் பூ போடுது, மொத்தமா போடுங்க அப்படிங்கிறாங்க, கூடையோட சேர்த்து போடுது. அப்ப ஏற்பட்ட மாடல் அடுத்ததான் என்ன பண்ணுது? சமூக நீதி காக்குறேன்,
நாங்கள் தான் சமூக நீதிக்கு காவலர்கள் அப்படின்ட்டு ஒரு ஏழை வீடு ஏழையோட அவளையோட வீட்டுக்குள்ள போகுது. அந்த வீட்டில் வீட்டம்மா இருக்கிறாங்க, வீட்டில் குழந்தைகளாக இருக்குது. போன உடனே அந்த வீட்டில் மாலையெல்லாம் போட்டு வர இருக்கிறாங்க, ஃபோட்டோலாம் ஃபோட்டோ ஷூட் காமிக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியுது, அவரோட இந்த மாடல் வந்து மாலை போட்டுருச்சு, சாமிக்கு மாலை போட்டுருக்கு போடுறதுன்னு நினைச்சோம். ஆனால் அந்த வீட்டில் வரவேற்கிறக்காக மாலை போட்டிருக்காங்க. நேர உள்ள போய் உட்காருது அந்த வீட்டில் குழந்தைங்கிட்ட, ஏதோ ரெண்டு கேட்கணும் இல்லை, தங்க ஸ்கூலுக்கு போலியா ராஜா கேள்வி, இன்னைக்கு சண்டேங்க, இன்னைக்கு எப்படி ஸ்கூல் இருக்கு பதில் அவங்க போய் நீ சண்டேவா மறந்துட்ட. அங்க சாப்பிடுது, சாப்பிட்ற தட்டு அப்படியே சில்வர் அப்படியே மினுமினுக்குது சாப்பாடு. அங்க இட்லி சாப்பிடுது. ஆனா அந்த இட்லி யாரோட இட்லி, இந்த மாடலோட வீட்டுல இருந்து வீட்டம்மா தயாரிச்சு கொடுத்த இட்லி, அந்த இட்லி தான் அங்க சாப்பிடுது. அடுத்ததா இன்னொரு வீட்டுக்கு போகுது, அந்த வீட்டுல போய் டீ குடிக்குது. இவர் டீ குடிச்சிட்டு இருக்கிற இந்த மாடல், அப்பதான் அந்த அம்மா டீ போட்டுக்குது. அப்படி ஒரு போட்டோ ஷூட் எப்படின்னு பாருங்க. ஆனா இந்த மாடல் சொல்றதுதான் என்ன, நாங்க சமூக நீதி காக்கிறோம். நீ உண்மையிலுமே சமூக நீதி காக்கிறாப்புல இருந்தா இந்த வீட்டுக்கு போறீங்கள, நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், யாருக்காவது ஜாதி தெரியுமா ஐயா? ஜாதி பார்த்தா நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிற எந்த ஜாதி நீங்களுக்கு தெரியுமா? ஆனா நீ ஒரு வீட்டுக்கு போற, அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இது வந்து நரிக்குறவர் வீடு. இன்னொரு வீட்டுக்கு போன, டீ குடிக்க போன, அந்த வீட்டுக்கு பேர் என்ன, அந்த வீடு யாரோடது, இருளர் வீடு. ஏன் மற்ற வீட்டுக்குள்ள போனேன்ல, நான் வந்து செட்டியார் வீட்டுக்கு போனேன், நான் இது வந்து வன்னியர் வீட்டுக்கு போனேன், இது வந்து நாயக்கர் வீட்டுக்கு போனேன், இது வந்து கவுண்டர் வீட்டுக்கு போனேன், அது சொல்ல வேண்டியதானே. அது என்ன, அது இருளர் வீட்டுக்கு போன, இருளர் வீட்டுக்கு போன, நரிக்குறவரோட வீட்டுக்கு போன, நரிக்குறவர் வீட்டுக்கு போனேன்னு. இதுதான் சமூக நீதியா, ஜாதியை ஒழிச்ச லட்சணமா? யோசிக்க வேண்டாமா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், ஊடகங்கள் தான் இந்த நாட்டோட தூண். இந்த ஊடகங்கள் எப்படி இருக்கணும், ஒரு சாதாரண ஒரு குடிமகனோட வீட்டுக்கு போனார் இந்த மாடல் அப்படி என்ன சொல்லணும்? நீங்க என்ன இருந்த வீட்டுக்கு போன, நீ ஏன் விளம்பரப்படுத்துற, இது எவ்வளவு பெரிய அநியாயம். 60 வருஷமா நாங்க வந்து ஜாதி ஒழிச்சிட்டேன்னு சொல்லி, சமூக நீதி காட்டுன்னு சொல்லி நீ என்ன பண்ற, முழுக்க முழுக்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ற. நீ சொல்ற இங்க இருக்கிற எல்லாருமே ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, நீ ஜாதியை வச்சு கோலப்பண்ணத்துல கேடு கட்ட அரசியல் பண்றது யாரு, இந்த திராவிட மாடல். அடுத்ததான் இந்த திராவிட மாடல் என்ன பண்றது, இங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு, நேரா ஒரு குரூப் கூப்பிடுது, நீங்க வாங்க கேக் சாப்பிடணும், நீங்க தான் வெட்டணும், நீங்க தான் ஊட்டணும். நேரா போகுது, அருமையா போய் கேக் எல்லாம் வெட்டி கொடுக்கிறாரு. அந்த பாவாட ஓட்ட ஒருத்தர், ஆம்பளைதான் பொம்பளை இல்ல, அவர் வெட்டி கொடுக்கிறாரு, இவர் வாயில் ஊட்டுறாரு, இவர் சாப்பிடுறாரு. அடுத்தது இன்னொரு யூ டர்ன் போட்டு போகுது, இங்க வந்து கஞ்சி குடிக்கிறோம், நீங்க வாங்க குல்லா போட்டுக்குங்க, குல்லா போட்டு கஞ்சி குடிங்க. இவர் போய் குல்லா போட்டுக்கிறாரு, கஞ்சியை உருப்பு உருப்புன்னு உறிஞ்சி குடிக்கிறாரு. இவர் தான் சொல்றாரு, எங்க கிட்ட எங்களுடைய பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே 80% இந்துக்கள். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி இருப்பான், திமுக இருக்கக்கூடிய இந்து இந்துவா இருப்பானா, உணர்ச்சி கேட்ட ஜந்துவா தான் இருப்பான், அவன் எல்லாம் நினைக்கிறான். சரி பரவாயில்ல, அங்க போய் கஞ்சி குடிச்சாரு, இங்க போய் கேக் தின்னாரு. நமக்கு விநாயகர் சதுர்த்தி நம்மளால கொண்டாடுறதில்ல, கண்டிப்பா இங்க வந்து கொடுக்கட்டும் பாரு, இது நினைக்கல. ஆனா வருவான் வருவான் வருவான்னு பார்க்கனா வரவே மாட்டேங்கிற மாடல். அப்பதான் அவர் பெருசு வந்து சொல்லுது, வரும் ஆனா வராது. சரி பரவாயில்ல, இங்க இல்ல அடுத்ததுக்காக ஏதோ வருவார் அப்படின்னு நம்ம மாரியம்மன் கோயிலு கூழ் ஊத்திட்டு இருக்காங்க. அந்த கூழ் ஊத்துற இடத்துக்காக இந்த மாடல் வருமானு பார்த்தா அங்கேயும் வரல. அங்க இருக்கிற பெருசுன்னு சொல்லுது, வரும் ஆனா வராது. இந்துக்களுடைய நிலைமை என்னவா இருக்குது, 80% இந்துக்களுடைய நிலைமை என்ன இருக்குது, இந்த திராவிட மாடல் நிலை வரும் ஆனா வராதுங்கிற நிலைமையில தான் இருக்குது. இந்த கேடு கெட்ட திராவிட மாடல் என்ன பண்ணுது, இந்துக்களுக்கு சொல்லனா குயரத்தையெல்லாம் கொடுக்குது. இதையெல்லாம் தோடு உரிச்சு காட்ட வேண்டிய வேலை யாருது, தேச பக்தர்களுடைய நம்மளது.
நம்மால தோளோட சுருச்சு காட்டுறான். இந்த மாரியாஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாம், அதே மாதிரி இளைய பாரதம் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் தோல் உரிக்கிறாங்க. நைசா புடிச்சு உள்ள போடுறான், அவனை உள்ள போடுறான். பெருசா ஒன்னு ரியாக்சன் இல்ல. அடுத்ததான் ஒரு பக்கம் கை வைக்கிறான், நேரடியா இந்து முன்னணிக்கார மேலேயே கை வைக்கிறான். ஏயா உசுருக்கே பயப்படாத நாங்க, நீ போற கேஸுக்கு பயப்படுவோம். ஐயா நீங்க அணை போட்டு தடுக்கலாம், ஆத்துக்கு அணை போட்டு தடுக்கலாம், அருவிக்கு அணை போட்டு தடுக்கலாம், காட்டாத்துக்கு எங்காவது அணை போட்டு தடுக்க முடியுமா? இந்து முன்னணிக்கார காட்டாரு எந்த தடையும் இல்ல, எந்த அணையும் இல்ல, உடைச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவன் தான் இந்து முன்னணிக்கார. இந்த மாடல இப்ப என்ன பண்ணுது, இந்த மாடல் என்ன நிலைமையில் இருக்குது? இந்துக்களை இப்படி பண்ணி 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 நம்முடைய தெய்வங்கள் இந்த மாடல் மேல இறங்கி இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம மாறியா தான் இந்த மாடல் மேல இறங்கியாச்சு. அந்த மாடலுக்கு ஒரு பக்கம் சேஃப்டியா இருக்கு, இருக்கட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாடல் இருந்தா தான் நம்மளும் இப்படி ஏதாவது பேச முடியும். இந்த மாடலுடைய எடுபடிகள், எச்சத்தின் மிச்சங்கள், அதனால சும்மா இருக்குமா? மாடலே அப்படிங்கிறனால அது ஒருத்தர் இருக்காருங்க நம்ம ஊர்ல, இந்த ஊருக்காரர் தான், இந்த ஊர்ல எம்பி ஆனவர் ஆ ராசா. இந்த ஆ ராசா அவரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நானும் அந்த காலத்துல சின்ன பையனா இருந்தப்போ எங்க ஊர்ல ஒரு விநாயகர் இருந்தாரு, விநாயகர் சிலை இருந்தது. நேர அங்கோட போய் யானை வடி வச்ச, சின்ன பையனா இருக்கிறப்ப யானை வடி வச்சா யானைக்கு விநாயகர், அது வந்து யானையா தெரியுது அவரு. இது வந்து இந்து முன்னணி காலம், நீ அந்த காலத்துல வச்சுட்ட. இந்து முன்னணி அன்னைக்கு இருந்ததுன்னா அன்னைக்கே உன் பேரல உடைச்சிருந்ததுனா இன்னைக்கு வந்து இந்த வாயிலே நீ பேசுவியா? விநாயகர் தான் யானை வடி வச்ச. என்ன சொல்றான், திராவிட நாடு கோசம் இந்த கோஷத்தை எங்க மறுபடியும் போட வச்சிடாதீங்க, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த ஆ ராசா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம், உனக்கு நெஞ்சில மாஞ்சா இருந்ததுன்னா, உடம்புன்னு இருப்பு மாதிரி இருந்ததுன்னா, அந்த உடம்புல நரம்பு இருந்ததுனா, அந்த நரம்புல முறுக்கு இருந்ததுனா, அந்த முறுக்குல வீரம் இருந்ததுனா, அந்த வீரத்துல ஆண்மை இருந்ததுனா, நீ சொல்ல எனக்கு திராவிட வேணுங்கள், திராவிட மாடல் வேணுங்கள், இந்த திராவிட நாடு வேணுங்கள் கேட்டுப்பாரு. அப்பத்தான் தெரியும் யாரு இங்க வந்து குறுக்க நிக்கிறது. உனக்கு திராவிட நாடு வேணும்னா முதல்ல எங்களை தாண்டணும். எங்களை தாண்டணும் யா? நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எண்ணம் சிந்தனை செயல் சொல் எல்லாத்திலையும் தேசபக்தியும் தெய்வம் பக்தியும் கொண்ட லட்சக்கணக்கான தேசபக்தர்கள் தான். இந்த ஆளு திராவிடமா நாடு வேணும் வேணும்னு கேட்கறதுக்கு யார் காரணம்? இவங்களுடைய அப்ப ஈவே ரா காரணம். இந்த ஈவே ரா கேட்டான் அடைஞ்சா திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுனா சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. நீயும் சுடுகாடு, உலகத்தில் இருந்து பிறக்கிறவங்க எல்லாருமே சுடுகாட்டுக்கு போறோம் தான். ஏதோ ஒரு வழி இருக்கும். நீ திராவிட நாடு கேட்டீனா உனக்கும் சுடுகாடு காத்திருக்கு ஞாபகம் வச்சுக்க. எல்லாத்துக்கும் ஒரு சுடுகாடு, உனக்கு தனிக்காடு இருக்குது ஞாபகம் வச்சுக்க. திராவிட நாடு யாராவது எல்லாம் கேட்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சுடுகாடுதான் மிஞ்சும், சுடுகாடுதான் மிஞ்சும், சுடுகாடுதான் மிஞ்சும். நன்றி, வணக்கம்.